வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வளர்ந்துட்டுருக்க சேனல், தமிழனுக்காக குரல் கொடுக்குற ஒரு சேனல்னு சொல்லலாம். மற்ற சேனல்கள் இருந்தாலும் இது வளர்ந்துட்டு இருக்கிற சேனல், இதுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த மாரிதாஸ் அப்படின்னு ஒருத்தர் பற்றி பார்க்க போகலாம். எப்படின்னா, இவங்க சொல்கிறது என்னென்னா, தமிழனுக்கு எதிராக எல்லாமே இருக்குது. அதாவது ஸ்டெர்லைட்டு கூட அதுக்கு ஆதரவாக பேசுகிறது, அதில் 13 பேர் செத்ததுக்கு பற்றி கூட கவலை இல்லை, ஆதரவாக பேசிட்டு. இப்போ என்னென்னா, சர்க்காரை கையில் கொண்டு வந்து அந்த படத்து உள்ளே போக மாட்டாராம். படத்து உள்ளே போனால் தானடா அதில் என்ன இருக்குன்னு தெரியும். அதை விட்டு விட்டு படம் என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை எப்படி எடுக்கிறாங்க என்ன இது அப்படின்னு. அது ஏதோ விஜய்க்கு வந்து 25 லட்சம் சம்பளம், 25 கோடி சம்பளம், அவர் பையன் வந்து 25 லட்சத்துக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்காரு அப்படின்னு மாரிதாஸ் சொல்கிறான். அது என்னென்னா, அந்த விஜய் பையன் மட்டும்தானே அங்கே அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறான், எத்தனை அமைச்சரோட பையன் படிக்கிறான், எத்தனை தொழிலதிபர் பையன் படிக்கிறான், இது அப்படியே இருக்கட்டு. சர்க்கார் படம் வந்து 100 கோடி பட்ஜெட்டு, 3000 கோடி பட்டேல் சிலையை வீணாக அந்த ஆற்றுல கொண்டு போட்டானே, அதுக்கு என்ன இவன் சொல்கிறான்? அதுக்கு என்ன கேள்வி? நான் இவனை கேட்குறேன், அதுக்கு என்னடா சொல்கிறான்? அது என்ன பணம்? அது மக்களோட வரி பணம்டா, எல்லாமே மக்கள்கிட்டருந்து போகிற வரி பணம். இப்போ டிக்கெட்டு பார்க்குறது எல்லாமே மக்கள்கிட்டருந்து போகிறதான்னு வச்சுக்கிட்டா 3000 கோடிக்கு என்ன அப்படின்னு நீ பதில் சொல்லணும். இந்த வீடியோவை நான் உன்னோட லிங்க் போடுறேன், நீ இதுக்கு எனக்கு பதில் சொல்ல. ஏன்னா 3000 கோடி போச்சு, அப்படி எவ்வளோ வரி பண்ண போது பெட்ரோல் விலை 4 ஏறிக்கிட்டே போகுது, அதுக்கு உன்னோட ஆன்சர் என்ன? பின்புலத்தை பார்த்தா பாஜகவோட இது வச்சுக்கிட்டு தமிழனுக்கு வந்து எதிராக இருந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்து தன்னை ஒரு நல்லவன் போல் காட்டிகிட்டு இருக்கா நீ. அது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல். நீ வந்து தமிழனாக இருந்துக்கிட்டு இப்படி வந்து பிஜேபிக்கு பின்னாலையும் ஆர்எஸ்எஸ் பின்னாலையும் இருக்காத, நீ வந்து திருந்தி ஒழுங்கான வீடியோவை இனி போடு. நன்றி.